Next, the KC was not the sort of man to notice an absurd silence on the part of a companion. அந்த கேசி கிளாட் அவனோட கேரக்டர் என்னென்னா, பக்கத்தில் இருக்கவங்க அமைதியாக இருக்காங்க அதனால் நம்மளும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் என்ன பேசுகிறத பேசிட்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஓகே, அண்ட் ஹி ஹேட் பின் சைலண்ட் ஹிம்செல் ஃபார் நியர்லி ஆன் அவர் இன் த ட்ரெயின் அண்ட் ஹிஸ் டங்க் வாஸ் மேக்கிங் அப் ஃபார் த லாஸ்ட் டைம். ஸோ அவனும் ட்ரெயினில் தான் வந்திருக்கான். ஸோ ஒன் ஹவர் அமைதியாக இருந்துட்டு வந்ததுக்கு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பேசுகிறான். என்னென்ன பேசுகிறான்? Political gossip, personal anecdote and general observation flowed from him in an uninterrupted stream as the car sped along the country roads. பொலிட்டிக்கல் காசி பேசுகிறான், பர்சனல் அனெக்டோட் பற்றி பேசுகிறான், அது இதுன்னு நிறைய மேட்டர் பேசிக்கிட்டே வரான். ஃப்ரம் த இன்னர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டப்ளின் லேபரோ ட்ரபிள்ஸு அண்ட் த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் த பிரின்ஸ் டிசிக்னேட் ஆஃப் அல்பேனியா, ஹீ ப்ராக்ரெஸ்ட் வித் ஆன் ஈஸி வேலிபிலிட்டி டு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஆன் லீக்ட் ஹேப்பனிங் அட் த 9th ஹோல் அட் சாண்ட்விச்சு. அந்த கிங் அந்த பிரின்ஸோட மேட்டர் இது அப்படியே நிறைய காசிப்பாக பேசிட்டு வரான். அண்ட் அ வர்பிட்டம் ரிப்போர்ட் ஆஃப் அ ரிமார்க் மேட் பை த டச்சஸ் ஆஃப் பாட்ஸ்ரயா அட் அ டேங்கோ டீ. டச்சஸ் ஆஃப் பாஸ் ஷயர் அங்கே அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, சும்மா தே ஆர் கிவன் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் இஸ் த கார்டன்ட் இன்ட்டு வந்து இப்படியே நிறையா மேட்டர் பேசிட்டே வரான். ஆனால் ஒரு மேட்டர் கூட நம்மளோட ஸ்லெத்தர் பையோட காதுக்கு ஏறவே கிடையாது. ஜஸ்ட் இஸ் த கார்டன்ட் அட் த பிரில் என்ட்ரன்ஸ் கேட்ஸ் த கேசி கேப்சர்ட் ஸ்லெத்தர் பைஸ் அட்டென்ஷன் பை ஸ்விச்சிங் இஸ் ரிமார்க்ஸ் டு த பர்சனாலிட்டி ஆஃப் தேர் கோஸ்டர்ஸ். ஸோ கார் வந்து கேட்டில் என்ட்ரான கேசி கிளாட் வந்து யாரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான், ஸ்லெத்தர் பை சால்பன் ஜாகோவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். பிரில்லியன்ட் உமன், லெவல் ஹெட்டட், எ கிளியர் திங்கர், நோஸ் எக்ஸாக்ட்லி வென் டு டேக் அப் ஆன் இண்டிவிஜுவல் ஆர் அ காஸ். தட் கிளாட் இஸ் டெல்லிங் தட் சால்பன் ஜாகோ இஸ் வெரி வெரி பிரில்லியன்ட் உமன், வெரி கிளவராக எல்லா டெசிஷனும் ஷி வில் டேக் எக்ஸாக்ட்லி வென் டு லெட் ஹிம் ஆர் அ ட்ராப். இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் பட் ஸ்பாயில்ஸ் ஹர் செல்ஃப் அண்ட் ஹர் சான்சஸ் பை பீயிங் டூ ரெஸ்ட்லெஸ். ஆனால் ரொம்ப அப்படியே அவங்க டென்ட்டு திங்க் பண்ணி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுனால அவங்களே அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. நோ ரிப்போர்ஸ் குட் அப்பியரன்ஸ் டு டில் ஷி மேட் தட் இடியாட்டிக் சேஞ்ச். ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க எப்போ வரைக்கும், இந்த இடியாட்டிக் இந்த சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். சேஞ்ச் குரீட்ஸ் லெத்தோ பை வாட் சேஞ்ச், சேஞ்சா என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. What change? You don't mean to say, oh, of course, we have only known her just lately. She used to have beautiful dark brown hair. So, இங்கே இவனுக்கு இன்னொரு ஷாக் காத்துக்கிட்டுருக்கு. ஓகேவா, ஆக்சுவலாக சால்பன் ஜாகோ வந்து அழகான ஒரு ப்ரௌன் ஹேர் தான் வச்சுருந்தாங்க. விச் வெண்ட் வெரி வெல் வித் ஹர் ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன், அது அவங்களோட ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷனுக்கு இட்ஸ் வெரி சூட்டபிள், ஷீ லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். தென் ஒன் டே அபவுட் 5 weeks அகோ, மானா 5 weeks அகோ, ஆக்சுவலாக பாரு பெர்டி வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணி 6 months ஆகுது சரியா, ஒன்லி 5 weeks, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட ஹேரோட ஹேர் ஸ்டைலை ஷி சேஞ்சு. அதனால் பர்டி சொன்னது கரெக்ட் தானே, இவனுக்கு இங்கே ஒரு ஷாக். தென் ஒன் டே அபவுட் 5 weeks அகோ ஷி எலக்ட்ரிஃபைட் எவ்ரிபடி பை அப்பியரிங் இஸ் அ பிரில்லியன்ட் பிளான்டி. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சு, அவட ஹேர் ஸ்டைலை பிளான்ட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ குவைட் ரியூன்டு ஹர் லுக்ஸ், ஸோ அது அவங்களோட அழகையே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. Here we are, I say, what is the matter with you? You look rather ill. ஐயோ, ஏன் இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கிளாட் வந்து ஸ்லெத்தர் பையை கேட்குறான். Can you understand students? Actually, that birthday எல்லாமே அவன் சொன்னது எல்லாமே உண்மை தான், அப்போ இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஆனால் அது தெரியாமல் அவன் ஒரு சீட்டர், ஒரு திருடன் அப்படின்னு நினச்சி இவன் என்ன பண்ணிட்டான், இன்சல்ட் பண்ணி அவனை தூக்கி எரிஞ்சிட்டான். இப்போ அவனோட ஃப்யூச்சர் பொலிட்டிக்கல் லைஃப்பே என்னாச்சு, ஒரு க்வெஸ்சன் மார்க், வில் பிகம் அ க்வெஸ்சன் மார்க். பிகாஸ் அப் டு டியூஸ்டே ஹீ இஸ் கோயிங் டு பி வித் பி இன் பிரில் மேனர் அண்ட் மண்டே ஹூ இஸ் கோயிங் டு கம் ஹியர் ஓகே அண்ட் மண்டே தட் ஆர் பர்த் இஸ் கோயிங் டு கம். அவன் வந்தால் எல்லா உண்மையும் சொன்னானா அவங்க அம்மா என்னாகும், ஷீ வில் கெட் ஆங்க்ரி அண்ட் ஷீ வோன்ட் ஹெல்ப் ஹிம். ஸோ அதை நினச்சி அவனுக்கு ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஷார்ட் இன் த டார்க்.